இன்னைக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுது. மழை வெயில் நிலவரம் எப்படி இருக்குன்னு விளக்குறாங்க தொகுப்பாளர் சுபா. சுபா, இனி உங்களிடம். சென்னையில் இன்னைக்கு அதிகபட்சமாகவே 89 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம்தான் பதிவாகுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. மதியத்திற்கு மேல் சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையோட குறைந்தபட்ச வெப்பம் 82 டிகிரி ஃபாரன்ஹீட். மதுரையில் இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அங்க அதிகபட்சமாக 93 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும். அதோட வானமும் மேகமூட்டத்துடன் காணப்படும். கோவையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதோட வெப்பத்தோட தாக்கம் 91.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அவ்வப்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதால கலவையான வானிலையாவே இருக்கு கோவையில். சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக வெப்பநிலை 87 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 75 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். நெல்லையில் அவ்வப்போது வானம் மேகமூட்டத்தோட காணப்பட்டாலும் வெப்பத்தோட தாக்கம் 93 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும்னு கூறப்பட்டிருக்கு. வேலூர்லேயும் அதிகபட்சமான வெப்பநிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு மேலே மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வானமும் அவ்வப்போது மேகமூட்டத்துடன் காணப்படும். திருச்சியில் அதிகபட்சமாக வெப்பம் 91 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற நிலையில் பெரும்பாலான நேரங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வெப்பத்தின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது. ஊட்டியில் இன்றைக்கு அதிகபட்சமாக வெப்பநிலை 68 டிகிரி ஃபாரன்ஹீட். அதோட மழைக்கு வாய்ப்பு அப்படின்றதுனால வழக்கம் போல குளுமையான சூழல் தான் நிலவும். வெயில் நிலவரத்தை பார்த்தோ தீபாவளி பண்டிகையான இன்று எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துடலாம். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சுபா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.